ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 6. உறக்கத்தில் இருந்து விழித்து கொள்ள மட்டுமா தோழியரை அழைக்கிறாள் கோதை. இந்த திருப்பாவை 6 பாசுரத்தில் அதை பற்றி விரிவாக பார்ப்பார். புல்லும் சிலம்பின கான் புல்லறையின் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய், பெய்முறை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 6 உண்டான விளக்கம். பாவை நோன்பு நோற்பது குறித்து முன்னறிவிப்பு இல்லாமலா இத்தனை காலையில் வந்து ஆண்டாள் தன் தோழிகளை தொந்தரவு செய்வாள்? முன்தினமோ சில நாட்களாகவோ இது குறித்து அவர்கள் கலந்து பேசியிருப்பார்கள். கோதை சொல்லும் போதே மனதில் வரித்து கொண்ட தோழிகள் அவள் வருமுன்னரே விழித்து கொண்டு அவளோடு சேர்ந்து விட்டனர். சில பெண்கள் ஆண்டாள் சொன்னதையே மறந்திருக்க வேண்டும். அவர்களை நித்திரை தேவி பற்றி கொண்டு விட்டாள். அவளின் தழுவலில் அயர்ந்திருந்தவர்களை கோதை தன் குரலால் எழுப்பினாள். விழித்து கொண்டு தன் வரவை எதிர்பார்த்திருந்த தோழியரோடு விரைந்து சென்று மார்கழி நீராடி பாவை நோன்பை நோற்றிருக்கலாம் ஆண்டாள். ஆனால் அவள் அவ்வாறு செய்யவில்லை. நல்லவருக்கு கிடைக்கும் செல்வம் எப்படி அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுமோ, அதே போல ஆண்டாள் நற்பலன்கள் அருளும் இந்த பாவை நோன்பின் பலன்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாள். எல்லோருடைய இல்லத்து வாசல்களிலும் போய் நின்றாள். உலகை போர்த்தி இருக்கும் இருளை போல மாயை மனதை மூடியிருக்கிறது. கிழக்கில் சூரியன் எழுந்ததும் உலகை மூடிய இருள் ஓடிவிடும். ஆனால் மனதில் இருக்கும் மாயை இருள் குருவென்னும் அருள் விளக்கின் அருகில் செல்லும் வரை விலகுவதில்லை. குருவின் அருகில் கிடப்பதே நம்மை அனைத்து துயரிலிருந்தும் விலக்கும். மாயையிலிருந்து மீழுவதில் தாமதமானால் குரு நம்மை நாடி வந்து காத்தருள்வார். ஆண்டாள் ஒரு குருநாதரை போன்று தன் தோழிகளை அந்த ஆதி மூலத்தை நோக்கி நடத்துகிறாள். அந்த முயற்சியில் சக தோழிகள் சுணங்கும் போது அவள் பலவற்றையும் சொல்லி தட்டி எழுப்பி உற்சாகமூட்டுகிறாள். ஒரு தோழியின் வீட்டு வாசலுக்கு சென்றனர். அந்த தோழி எழுந்து கொள்ளவில்லை. ஆண்டாள் பாசுரம் ஒன்றை பாடுகிறாள். இந்த பாசுரம் பரந்தாமனை அறிந்த விழிப்பு நிலையையும் அறிந்து கொள்ளாத மாயையின் துயில் நிலையையும் விளக்கும் விதமாகவே அமைந்தது. அதிகாலையின் ரம்மியத்தை விழித்து கொண்டவர்கள் மட்டுமே அறிந்து ரசிக்க முடியும். உறக்கம் இனிமையானது என்று கருதுகிறார்கள் உறங்குபவர்கள். ஆனால் அதனினும் இனிமையானவை உள்ளன என்பதை விழித்தெழுந்து வெளியே வருபவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். உலக சுகங்களை விட பரமாத்மாவை அறிந்து கொள்வதன் மூலம் கிடைக்கும் இன்பம் மிகவும் உயர்ந்ததாகவும் இனிமையானதாகவும் இருக்கும். பெண்ணே, அதிகாலையிலேயே பறவைகள் எழுந்து தம் இனிமையான குரலால் தங்களுக்குள் அன்பை பரிமாறிக்கொள்வதை நீ கேள். இந்த பறவைகளுக்கெல்லாம் தலைவனான பெரிய திருவடி எனப்படும் கருடனின் தலைவன் இருக்கும் கோயிலில் இருந்து இதோ தேவரீர் சுப்பிரபாத தரிசனம் அருள்கிறார், காண வாருங்கள் என்பது போல ஒலித்து அழைக்கும் வெண் சங்கின் முழக்கம் கேட்கவில்லையோ? பெண்ணே எழுந்திரு. நஞ்சு கலந்த பாலூட்டி வஞ்சகத்தால் கண்ணனை கொல்ல வந்த பூதனை என்னும் அரக்கியும், சக்கர வடிவில் வந்து அவனை அழிக்க வந்த சகடாசுரனும் அவன் யார் என்பதை அறிந்திருக்கவில்லை. குழந்தை அவனை வஞ்சித்து விடலாம் என்று எண்ணி பூதனையும் சகடனும் ஏமாந்து போனார்கள். அவன் பார்க்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கும் அந்த ஆதிமூலமானவன். அவனை முனிவர்களும் யோகிகளும் தம் உள்ளத்தில் குடியிருத்தி சதா சர்வகாலமும் ஹரி என்ற அவன் நாமத்தை மெல்லத்தான் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் அநேகம் பேர் இந்த காலை வேளையில் ஒன்றுபோல் உச்சரிக்க அதுவே பேரளவமாக கேட்கிறது. இந்த மார்கழியில் பொழியும் பனியைப் போல இடைவிடாது ஒலிக்கும் இந்த ஹரிஹரி என்னும் ஒலி எங்கள் உள்ளத்தில் புகுந்து குளிர்விக்கிறது. இவற்றை கேட்ட பின்னுமா நீ உறங்குகிறாய்? எழுந்து கொள் எம் பாவையே என்று ஆண்டாள் பாடி எழுப்புகிறாள். ஆண்டாளின் இந்த பாசுரத்தை தினமும் அதிகாலையில் பாடி வர மாயையின் பிடியிலிருந்து தப்பி அந்த அரங்கன் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் என்பது நம்பிக்கை.